ஃபுல்லாகவே வந்து ட்ரீஸாக தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி. அங்கே அதுபோல தான் இந்த இடம் என்னையை துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்க வைக்கிது. எந்த ரோட்லேருந்து வந்திருக்கோன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக வந்த ரோட் வந்து இதுலேயே வந்திருக்கோம். ஃபைனலாக நான் டிசைட் பண்ணியிருக்கிறது ட்ராவல் பண்ணி சைட் சீயிங் பார்க்குற மாதிரியான இடத்துக்கு நம்ம போகலாம். மூணாறு 105 கிலோமீட்டர்ஸ் பாருங்க எப்படி மலை வழியே கனெக்ட் ஆகுது. முந்தல் கீழேருந்து மேலே ஏறினா மூணாறு, முந்தல்ங்கிறது போடி பக்கத்தில், இது அப்படியே கம்பம்லேருந்து நம்ம வந்து தேக்கடி மேலே ஏறியிருக்கோம். அப்படியே மலை வழியாகவே வந்து மூணாறு வந்து கனெக்ட் பண்ணுது. அப்படித்தான் போட்டிருக்காங்க ஒத்தக்கல் மேடுன்னு. அப்பா எப்படி ஏறுதுன்னு பாருங்கள். கடைசி இந்த மாதிரி நான் ஊட்டியில் ட்ராவல் பண்ணுதுங்க, செம்மையாக இருக்குது. இன்னும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஹெரிட்டேஜ் எலிஃபண்ட் பார்க்கா யானை சவாரி ஆக்சுவலாக அங்கே நடக்குது. ரோப் அண்ட் லேடர் இந்த சைடு தான் இருக்கா எல்லாம். அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டி ரோப் அண்ட் லேடர்னு போட்டிருக்காங்கல்ல, அது ஏரியாவே செம்மையாக இருக்குங்க. ஏறிக்கிட்டே தான் இருக்குன்னு ஏறுன பாடு நிப்பாட்டில் ஒத்தாடி அல்ட்டி அல்ட்டி. ஊட்டியில் இருக்கிற கல்லட்டி ரோடு இதை வழியாக மோசமாக இருக்க போகுது. இது எவ்வளோ தூரம் இருக்குது, எவ்வளோ ஸ்லாண்டிங்காக ஒரே ஸ்லோப்பாகவே இருக்கு. அவ்வளோ தூரம் ஆக்சிடெண்ட் எதுவும் அந்தளவுக்கு பெருசு அந்த இடத்துலலாம் பேசப்படுறதில்ல. ஆனால் அங்கே அவ்வளோ தூரம் நடக்குதுன்னா யார் கவனக்குறைவு. ஊட்டி கல்லட்டி ரோட் போயிருக்கேங்க, இவ்வளோ தூரம்லாம் இருக்காது. பாருங்கள் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே ஏறும் மொத்தத்தில் ஓகே, இறங்கும் மொத்தத்தில் இறங்குறாங்களே எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஒத்தாடி இதுக்கு மேலாம் கார்லாம் ஏற்றி உண்மையிலே கார் லெவல் தான் யாங்க. ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்பல்ஸு நீ புகுந்து விளையாடுடா தம்பி. ஏற 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 காது தான் அடைக்குது சும்மா டும்முடு. செகண்ட் கியரில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பப்போ அப்படியே கியர் அடிக்கிறது கேட்குது. அளவுக்கு எவ்வளோ தூரம் ஸ்லோப்பாக இருந்ததோ ஸோ அவ்வளோ டாப்பில் நம்ம ஏறிட்டுருக்கோம். எல்லாம் வேனில் வந்துட்டனால வெளியே நிப்பாட்டி வந்திருக்காங்க. ஆனால் கார் பரவாயில்ல பாருங்க எவ்வளோ தூரம் ஏற்றிட்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலாக ரோடெல்லாம் ஜீப் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, ஜீப் போகிற ஏரியா மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல கார்காரங்களே எவ்வளோ தூரம் நல்லா சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். காய்ஸ் இப்போ நம்ம பார்க்குற ஏரியா பார்த்திங்கன்னா ஒத்தக்கல் மேடு. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேக்கடி. தேக்கடி இஸ் இன் கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட். வியூ பாருங்கள் வேறு லெவலாக இருக்கா. ஸோ இங்கேருந்து பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே வந்து ட்ரீஸாக தெரிகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏலக்காய் செடி. அங்கே ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக ஏலக்காய் தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கீழே ரோடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா குமிளி ரோடு. இந்த சைடு பாருங்கள் வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டெயின்ஸ் வந்து எவ்வளோ மவுண்டெயின்ஸ் தெரியுதுன்னு. ஸோ இங்கே இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸ் மவுண்டெயின்ஸில் அங்கே வந்து கடைசியாக ஒரு டவர் தெரியுதுங்க. அந்த டவருக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா கம்பம் ரோடு. ஸோ அந்த சைடு தமிழ்நாடு,
இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேரளா வேறு லெவலில். கீழே பார்த்தீங்கன்னா போகிற வியூ எல்லாமே அல்டிமேட்டாக தெரியுது. ஸோ வீடு, ரிசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வேறு லெவல் ஆஃப் வியூ பாயிண்ட். வந்து ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். பிரதர், சத்திரம் இந்த சைடா? பெரியார். ஓகே. பைக்கில் எடுத்துடும். ஓகே ஓகே, தேங்க்ஸ். நம்ம 1 hour போட்டிங்கில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ பெட்டர் நம்ம இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் ரைட்ஸ் எல்லாமே போகலாம். தண்ணி ஓடுது பாருங்கள். நல்லா இருக்குங்க இந்த ஏரியா. சுற்றி டீ எஸ்டேட் தாங்க, ஃபுல்லாகவே தேயில தான் ரெண்டு சைடும். தேக்கடி சைடு பார்த்தா ஃபுல்லாகவே வந்து ஏலக்காய். இங்கே நம்ம வண்டி பெரியார் டூ சத்திரம் ரூட்டு போகிற வழியில் பார்த்தா ஃபுல்லாகவே தேயில. இல்லை சபரிமலைக்கு பார்த்தீங்களா எப்படி எந்த ரூட் வழியாக போகிறாங்கன்னு ஏறுறாங்க பாருங்க. பஸ்ஸெலாம் எதுவுமே இந்த ரூட் வழியாக போகிற மாதிரி தெரியல சபரிமலைக்கு. அது வேறு ரூட்டோ. அம்மா வியூவை பாருங்க கைஸ். உண்மையிலேயே ட்ராவல் பண்ணுறதுக்கு சரியான டெஸ்டினேஷன் போலங்க இது. நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக. நான் அங்கே வந்து கேட்கும் போதில் ஓகே நம்ம அப்படியே போட்டிங் ஒரு 11:30 போல் போயிட்டு நம்ம அடுத்து செல்லாறு வியூ பாயிண்ட் போயிட்டு அப்படி கீழே இறங்கிடலாம் அப்படின்னு தான் என்னோடய பிளானாகவே இருந்தது அவங்கக்கிட்ட பேசும் போதில். பட் ஆனால் ஸோ அதை விட ஒரு வேறு லெவலான ஒரு பிளேஸுங்க இது ஆக்சுவலாக. மஞ்சுமலா ஆனால் எந்த ரைடருமே இப்போ வரையும் நான் பார்க்கலங்க இங்கே. ஆனால் நம்ம அந்த கம்பம் டு தேக்கடி ரோட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் இறங்கி வர்றாங்க. அவங்களும் எங்கே போகிறாங்கன்னு தெரில. அந்த சத்திரமுக்கு யாரும் வரமாட்டாங்களா என்னன்ட்டு. ஸோ அப்படியே போகுது பாருங்கள். ஒவ்வொரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு ஜம்ப் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா? ஆக்சுவலாக அது ஒரு மலை. நம்ம அதுலேருந்து அப்படியே அந்த மலைக்கு போகிறோம். இப்போ மேலே ஏற போகிறோமா? மேலே ஏறி அந்த சைட் போகிற போல் இருக்குது. டேஞ்சரஸ் கோவம். சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். ஃபுல்லாக பேம்பு. தப்பாக போனது. ஆடியா ஃபைனலாக கண்டுபிடிச்சாச்சுங்க ஒரு வழியா. ரூட்டே கிடையாதுங்க, அதாவது ரோடே கிடையாதுங்க. ஆல்ரெடி புது ஃபோர்க்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நான் ஓட்டிகிட்டு போனேன்னா அவ்வளோதான், ரெண்டே நாள் தான். நாளைக்கு திரும்பவும் போய் ஷோரூமில் போய் நிற்பேன். அதான் நடக்க போகுது. அன்பிளான் ரைட், அன்பிளான் டெஸ்டினேஷன், இது எல்லாமே ஒரு ரைடருக்கு சூதிங்கான எக்ஸ்பீரியன்ஸஸை கொடுக்குது. ஒரு ரைடராக, ஒரு டிராவலராக நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனோடு வாங்க, உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட் சிறு குழந்தை போல் துள்ளி குதித்து ஆனந்தமாட வைக்கும். அதுபோல தான் இந்த இடம் என்னைய துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்க வைக்கிது. காசு கொடுத்து ஜீப்பில் வர்றதுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டு வர்றதுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது. காய்ஸ் நம்ம சத்திரத்துலேருந்து கிளம்பியாச்சு. வந்த ரூட் வந்து எப்படியோ ரெக்கார்ட் வந்து ஆன் ஆகலை போல இருக்குது. செம்மையாக இருந்துச்சு பாருங்கள். இந்த ரூட் வழியாக தான் வந்தேன். ரோடே கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடிங்க.
பாருங்கள் கைஸ் எப்படி வந்திருக்கோம், எந்த ரோட்லேருந்து வந்திருக்கோன்னு மட்டும் பாருங்கள். நம்ம ஆக்சுவலாக வந்த ரோட் வந்து இதுவுலேயே வந்திருக்கோம். எக்ஸ்பல்ஸ்க்கு காம்பாக்டான ரோட்னால் இது தான் ஆஃப் ரோடிங். ரொம்ப கம்ஃபர்ட்டாக அழுங்காமல் குழுங்காமல் அப்படியே அசால்ட்டாக தூக்கிட்டு வந்துடுவோம் அப்பில். ஸோ இந்த ரோ இந்த பைக்கோட மெயின் பர்பஸே இது தான். நம்ம சத்திரம்லேருந்து கிளம்பியாச்சு, லெட்ஸ் மூவ் ஆன். உங்களுக்கு ட்ராவல் பிடிக்கும், ஜேர்னி பண்ணுறது லைக் உங்களுக்கு டெஸ்டினேஷனை விட இன்பிட்வீன் அந்த ஜேர்னி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து சத்திரமுக்கு வாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வர்ற பாதை வந்து சூப்பராக இருக்கும், பயங்கர சீனிக் வியூ. கேரளா பரோட்டா கேட்டேன், பெருசாக இருக்குது அதுலன்ட்டு, பெருசாக தான் இருக்குதுன்னு சொன்னார். ஒன்றே இவ்வளோ பெருசாக இருக்குது, எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரில. ஸோ சிக்கன் 65 குழம்பு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. குழம்பு பார்த்திங்கன்னா வெஜ் குழம்பு தான். எப்படி வீட்டில் பூரிக்கு குருமா இருக்குமோ அது மாதிரி இருக்குது. தர்னீஷ், ஒரு கார் உனக்கு, ஒரு கார் தம்பிக்கு, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்களே பார்த்து டிசைட் பண்ணுங்கள். தம்பியால் பேச முடியாது அப்படிங்கிறதுனால நீ தான் டிசைட் பண்ண போகிற. உனக்கு இப்போ வந்து ஜீப் வேணும்னா மிலிட்ரி க்ரீன் கலர் ஜீப் எடுத்துக்கலாம். ஆரல்ஸ் உனக்கு வந்து பைக் வேணும்னா ஸோ கண்டிப்பாக அந்த பைக் எடுத்துக்கலாம். தம்பிக்கு கண்டிப்பாக அதாவது ஒன்று பார்த்து நீ கொடுக்கணும். இது டேஸ்ட் நல்லாயிருக்குங்களா? தேக்கடியில் ஸ்பைசஸ் ரொம்ப ஃபேமஸ், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி ஏலக்காய். எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ். நம்ம டுடே முடிஞ்ச லெவலுக்கு தேக்கடி ஓரளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நீங்கள் ரைடில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சோலோ ரைட் அண்ட் தென் எந்த ஒரு நாய்ஸுமே இல்லாமல், ஸோ யூ நீட் சம் ஃப்ரெஷ் ஏர் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ட்ரை டு கோ சத்திரம். சூப்பரான ஏரியா, நீங்கள் மட்டும் சோலோவாக நீங்கள் ரைடை வந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நேச்சரோட மிங்கிள் பண்ணிவிட்டு தட் ரைட் வில் பி கம்ப்ளீட்லி மோர் ப்ளசன்ட் ஃபார் யூ. இது மாதிரி நம்ம ஏகப்பட்ட ரைட் நம்ம அப்கமிங் டேஸில் போக போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன் வித் ஸ்மாஷ் பக்லிங் இன் எக்ஸ்பர்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.